ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக் அ ஹாபி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடிச்சூர் ரோடில் இருக்க ஃபன் டூ ப்ளே அப்படின்ற கிட்ஸ் ப்ளே ஏரியா பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, சைத்தன்யா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அண்ட் நாட்டரசன் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து ஃபன் டூ ப்ளே அப்படிங்கிற கிட்ஸ் ப்ளே ஏரியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிடணும். ஸோ அம்மா வீட்டுக்கு நியர்பை இருக்கிறதுனால தான் இந்த முடிச்சூர் ரோடில் இருக்க கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு போயிருந்தோம். இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் தாம்பரம் நியர்பை ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இது உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பர் ஸ்பாட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இது மாதிரி ஸ்லைடு அந்த மாதிரி கேம்ஸும் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர்கேட் கேம்ஸ் நம்மளோட மால்லலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கேம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே போன உடனே வந்து ஃபஸ்ட்டு பப்பு ரொம்ப ஹாப்பி. பப்பு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி விளையாண்டானோ அதே அளவுக்கு நாங்களுமே வந்து இங்கே நிறைய என்ஜாய் பண்ணி விளையாண்டோம் அவங்க கூட விளையாடுற சாக்கில். அண்ட் இந்த கேம் வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஹேமர் வச்சு விளையாடுற கேம்ஸ். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த காயின்ஸ் வச்சு தான் வந்து நம்ம விளையாடணும். அந்த காயின்ஸை நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காயின்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ வந்து நாங்கள் வந்து 200 ருபீஸ்க்கு வந்து 7 காயின்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ 7 காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்க எல்லா கேம்ஸ்க்குமே வந்து ஒரு ஒரு காயின் போட்டு விளையாடிக்கலாம். ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. எல்லா கேம்ஸுமே வந்து 60 செகண்ட்ஸ் தான் இருக்குது, அதுக்கு மேலே கிடையாது. ஸோ அகெயின் நீங்கள் கேமை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் இன்னொரு காயின் போட்டு தான் நீங்கள் வந்து விளையாட வேண்டியிருக்கும். இங்கே வந்து மானிட்டர் வச்சு விளையாடுற நிறைய ஏர்கேட் கேம்ஸ் இருந்தது. இந்த மாதிரி ஏர்கேட் கேம்ஸ், அதாவது கார் கேம், ஷூட்டிங் கேம், அதுக்கப்புறம் பைக் கேம், இந்த கேம்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு 2 காயின்ஸ் வந்து உள்ளே போடுற மாதிரி இருக்குது. ஸோ மற்ற கேம்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்க உட்காந்து விளையாடுற மாதிரியான கேம்ஸ்லாம் இருக்குது, அதில் தான் வந்து சிங்கிள் சிங்கிள் காயின் வந்து போடுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து பிலோ 3 இயர்ஸ் கிட்ஸ் விளையாடுறதுக்கு கூட வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து டாட்லர் ஏரியா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்தால் கூட நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கலாம். ஸோ உள்ளே வந்து இதுக்கு அவங்களுக்கு மட்டும் தனியாக செப்பரேட்டாக ஏரியா வச்சு இந்த ஏரியாவில் வந்து அவங்களுக்கு ஒரு குட்டி ஸ்லைட், குட்டி மெரிகோ ரவுண்ட், ரொம்ப ஸ்லோவாக சுற்றுற மெரிகோ ரவுண்ட் அண்ட் குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் அவங்களுக்குமே இருக்குது. அண்ட் அந்த ப்ளே ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அபவ் 4 இயர்ஸ் வந்து கிட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. 10 இயர்ஸ்க்குள்ளே 4 to 10 இயர்ஸ் கிட்ஸ் வந்து இதுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க விளையாடுறதுக்கு. இங்கே இருக்க ஸ்லைட் எல்லாமே கொஞ்சம் பெரிய ஸ்லைட், அதனால் வந்து பெரிய பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது. உள்ளவே வந்து ட்ராம்போலின் இருக்குது. இது எல்லாமே வந்து தனியாக செப்பரேட்டாக இருக்குது. ஸோ டாட்லருக்கு, ஐ மீன் பிலோ 3க்கு தனியாக இருக்குது அண்ட் 10 to 4 to 10 வந்து செப்பரேட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப குட்டி பாப்பா வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க விளையாடுற சேஃபாக, ஐ மீன் சேஃபாக விளையாடுறதுக்கும் உங்களுக்கு ஸ்பாட் இருக்குது. அண்ட் கொஞ்சம் பெரிய பசங்க விளையாடுறதுக்கு, ஐ மீன் 3 to 10 இயர்ஸ் விளையாடுறதுக்கும் இங்கே ஸ்பாட்ஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் நம்ம வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் வந்து அங்கங்கே சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ப்ளே ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு அலவுட் கிடையாது. அண்ட் கிட்ஸுமே வந்து சாக்ஸ் போட்டுட்டு தான் உள்ளே அலவ் பண்ணுறாங்க. அண்ட் டாட்லர் ஏரியா, அதாவது ஐ மீன் 3 இயர்ஸ் இருக்குல்ல, பிலோ 3 இயர்ஸ் கிட்ஸ் விளையாடுற அந்த ஸ்மால் ஏரியாவில் வந்து பேரண்ட்ஸ் அலவ் பண்ணுறாங்க. நீங்களே உங்கள் குழந்தைங்கள டேக் கேர் பண்ணி விளையாட வைக்கலாம். அண்ட் இந்த ஏரியாவுக்குள்ளே அவங்களோட பர்சனே ஒரு ஆள் இருக்காங்க நம்ம குழந்தைங்க வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, நாம் வெளியே இருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே நம்ம அலவுட் கிடையாது. ஐ மீன் 4 to 10 இயர்ஸ்க்குள்ளே கிட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, வித் சாக்ஸ் கம்பல்சரி. இல்லைனா நீங்கள் சாக்ஸ் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே இருக்க கேம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு காயின் வந்து போடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த போட் வந்து எனக்கு ஏதோ கண் அப்படியே பறிச்சுது, நல்லா இருந்தது. ஸோ பப்பு இதில் விளையாட வச்சு அது எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அண்ட் இவங்களோட ஆம்பியன்ஸுமே வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ப்ளே ஏரியாவுக்கு மட்டும் தான் சாஃப்ட் மேட் போட்டிருக்காங்க, மற்ற எல்லா இடத்துலையும் நார்மல் டைல் தான் இருக்குது, சாஃப்ட் மேட் கிடையாது. அண்ட் இங்கே வந்து உள்ள ஸ்நாக்ஸ் அலவுட் கிடையாது. ஸோ அவங்களோட ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் வந்து நாம் வாங்கி கொடுக்கணும். உள்ள ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பட் உள்ளே போனால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் நிச்சயமாக தோணாது. இந்த மாதிரி கேம் விளையாட தான் தோணும். ஸோ உங்கள் குழந்தைங்க கம்ப்ளீட்டாக விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இது உண்மையிலேயே சூப்பர் ஸ்பாட். அண்ட் பப்பு வந்து காயின் போட்டால் தான் ஆன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு காயின் போட்டு உக்காந்துட்டார். இது என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியல, ஏதோ ஸ்க்ரீன் கேம்னு நினச்சிட்டாரு. ஆனால் ஆன் ஆன உடனே சாருக்கு வந்து செம்ம பயம் வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த போட் சொன்னேன் இல்லையா, ஸோ இதில் வந்து அந்த அனிமல்ஸோட பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அனிமல்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த அனிமல்ஸ் மூவ் ஆகி அதோட நேம் சொல்லுது, ஐஎம் டியர், ஐஎம் கேமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அதனால் எக்ஸைட் ஆகி 2 டைம்ஸ் வந்து இதில் வந்து காயின் போட்டு ஜஷ்ஷு வந்து விளையாண்டான். இதில்
அவனுக்கு மட்டும் இல்லை எனக்குமே வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் அதில் வந்து சவுண்ட்ஸ் எல்லாம் வருது, ஸோ அந்த அனிமலோட சவுண்ட்ஸ் எல்லாமே வருது. அண்ட் நான் ஏன் வீடியோவில் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்குது அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே. சுற்றி சுற்றி எல்லா கேம்ஸ்லேயுமே வந்து சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ரைம்ஸ் அந்த மாதிரி ப்ளே ஆகுது, அதனால் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கிடும் அவ்வளோதான். அண்ட் இந்த ஸ்மால் ஸ்மால் கேம்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு காயின் தான் போடுற மாதிரி இருக்குது. அந்த மானிட்டர் கேம்ஸ்க்கு மட்டும் ரெண்டு காயின்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்குது, ஸோ அதனால் டக்குன்னு காயின் தீந்து போகிற மாதிரி இருக்குது அந்த கேம்ஸ் விளையாடிட்டு வரும்போது. அண்ட் இதே மாதிரி ப்ளே ஏரியா முகப்பேர் அண்ட் அம்பத்தூரில் போயிருந்தோம், அந்த வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த நியர்பை ஏரியாவில் இருந்தீங்கன்னா குழந்தைங்கள அந்த ப்ளே ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அதனால தான். அண்ட் எல்லா கேம்ஸும் விளையாடிட்டு முடித்த உடனே வந்து ஒரு காயின் பேலன்ஸ் இருந்தது. அந்த ஒரு காயினை வந்து நாங்கள் இந்த டெடி வேணும் அப்படின்னு சொல்லி பப்பு கேட்டிருந்தான். சரி போட்டு அவன் ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு பார்த்தோம். பட் லக்கிலி அவர் வந்து வின் பண்ணிட்டாரு, அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல அவர் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் வந்து அவங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு. அண்ட் நாங்கள் வந்து சாஃப்ட் ப்ளே ஏரியா வந்து 110 ருபீஸ் வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு எடுத்திருந்தோம். அண்ட் 200 ருபீஸ்க்கு வந்து 7 காயின்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ டோட்டலாக 310 ருபீஸில் வந்து பப்பு ஜாலியாக விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அண்ட் காணும் பொங்கலும் ஹாப்பியாக முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.